இது வந்து ஒரு தமிழர்களின் பிராண்டே. இந்த பைக்கோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இப்ப இந்த ரேடியனோட டாப் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 90ல கூட வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா போது வண்டி. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜே யூனிஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்க்ளூசிவான ரிவ்யூ. ஏன்னா 2021 BS6 அப்டேட்டட் ரேடியான் இந்த ரிவ்யூவில் நம்ம பண்ண போகிறோம். அது என்னங்க ஸ்பெஷலான ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இந்த டிவிஎஸ் பிராண்டோட எந்த ஒரு பைக்குமே வந்து லைவ் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ அப்படிப்பட்ட லைவ் ரிவ்யூ இன்றைக்கி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ரிவ்யூவும் இது தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் பிறந்து வளர்ந்த ஒரு இடம் தான். ஸோ அங்கேருந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரைடாக இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2021 BS6 இந்த அப்டேட்டட் வெர்ஷனோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், இதில் எவ்வளோ கலர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ வேரியன்ட் கொடுக்குறாங்க, 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது, இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் இந்த பைக்கில் இந்த ஐஸ்வர்யா டிவிஎஸ் தான் இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் கவர் பண்ணுறாங்க, இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க ப்ரோ, மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேட்யூன். விதவுட் ஃபர்தர் டிலே நம்ம டேரக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாங்க. டிவிஎஸ் அப்படின்னாலே ஒரு இந்தியன் பிராண்ட். அதை விட இன்னும் நம்ம ரொம்ப யூனிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு தமிழர்களின் பிராண்ட். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த டிவிஎஸ் பிராண்டு. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பட் இருந்தாலும் ஷார்ட்டாக இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிடுறேன். 1979 அதாவது 1979 வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து இந்த டிவிஎஸ். கிட்டத்தட்ட 41 வருஷமாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்ஸை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனியும் இவங்க தான். ஸோ டிவிஎஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ட்ரஸ்ட், டிவிஎஸ் அப்படின்னாலே வந்து லோ மெயின்டெனன்ஸ், லோ பட்ஜெட், அப்புறம் வந்து நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ அப்படிங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணி பழகின ஒரு பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல், டிவிஎஸ் 50. ஸோ அது இன்ன வரைக்கும் செல்லாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூ மாடலில் தான் வந்து இந்த ரேடியன். கம்ப்ளீட்டாக நியூன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து சில வருஷங்கள் ஆகிடுச்சு, பட் இப்போ இந்த 2021 BS6 அப்டேட்டோட இந்த பைக் ஃபைனலாக நமக்கு கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கோட எக்ஸ்டீரியர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 110 CC இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு ரிச் லுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் இந்த குரோம் பிளேட்டட் அந்த ஹெட்லைட் வந்து ஒரு நல்ல ரிச்சாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த 3D லோகோங்க. ஸோ டிவிஎஸ் லோகோ அந்த 3D கொடுத்துருக்க வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அப்புறம் இந்த பெயிண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாருங்கள் இந்த லைட் வெளிச்சத்துக்கு எவ்வளோ நல்ல ஒரு ப்ரீமியமாக வந்து ஒரு கிளிட்டர் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து பேசிக் மாடல், இதுலேயே வந்து அந்த லிமிடெட் எடிஷன் மாடல்லாம் போனின்னு வச்சுக்கோங்களேன், அதில் குரோம் பிளாக், குரோம் பர்பிள் அப்படின்ட்டு இன்னும் ஒரு யூனிக்கான நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதை விட நல்ல ஒரு பிரைட்டராகவே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள், அப்புறம் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் வந்து ஒரு நார்மல் ஹாலஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பைக்கில் கூட எல்இடி செட்டப் பாருங்கள், ஹாலஜன் கூட ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை கூட இந்த எல்இடி பல்ப்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஆப்போசிட்டில் லைட் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அதுவும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ். இந்த பைக்கோட டயர் செட்டை பற்றி அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான். இந்த ரெண்டோட சைஸ் வந்து 18 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 110 CC 18 இன்ச்சுங்கிறது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைஸு. இந்த டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்கறதுனால இது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சர் ஆனாலும் ஒரு 10-20 கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் ரைட் பண்ணலாம் இருக்காது. அதுதான் டியூப்லெஸோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்படிப்பட்ட டியூப்லெஸ் டயர் இதில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பைக்கோட சைடு லுக்குங்க, நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த கலர் பார்த்தா போனாலும் சரி, அதோட சீட்டு வந்து ப்ரௌனில் தான் இருக்குது. அப்புறம் அதில் கூட அந்த எக்ஸாஸ்ட், அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரோமில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைலன்சரில் நான் நோட் பண்ண இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினல் சைலன்சர் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ரொடெக்டர், அதாவது சைலன்சர் கவர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக வந்து சைலன்சர் கவருங்கிறது ஒரு இங்கேருந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, பட் இந்த பைக்கில் சர்ப்ரைசிங்லி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால, வீட்டில் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா டச் பண்ணால் ஒரு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே இந்த பைக்கில் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது. இந்த ஒரு பட்ஜெட் பைக்கை ஒரு ப்ரீமியம் லுக்கு ஒரு பைக்காகவும் ஒரு சேஃபஸ்ட் பைக்காகவும் ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ பார்க்குறது இந்த ரேடியனில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் மாடல் தான். பேசிக் மாடலாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிக் அண்ட் செல்ஃப் வந்து இந்த ரேடியனில் இருக்கக்கூடிய 3 வேரியண்ட்லேயுமே வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு டிவிஎஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த பைக்கில் மற்ற ஒரு நோட்டீஸபிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் இந்த டீட்டெயிலிங் தாங்க. ப்ரீமியம் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது இந்த டிவிஎஸ் பேட்ஜு அப்புறம் ரேடியன் பேட்ஜ் எல்லாமே வந்து 3D தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் கொடுக்கல. அப்புறம் பேக்ரவுண்டில் வரக்கூடிய இந்த கிராஃபிக்ஸும் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, இதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியனோட இன்ஜின் டெக்னாலஜி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 110 CC வரக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின்ங்க.
இது லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன BS6 2021 மாடலோட இன்ஜின் தான் இது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.8 HP, இதோட டார்க் வந்து 8.7 Nm டார்க். ஸோ இந்த ஹார்ஸ் பவர் அந்த டார்க் இந்த பைக்குக்கு போதுமான அளவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிட்டி பைக், ஒரு பட்ஜெட் பைக் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இதில் டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETFI, அதாவது ஈகோ த்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தராக இருக்குது. இது BS4 இருக்கும்போது டிவிஎஸ் சொன்ன மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.2 km/L. பட் இந்த BS6 இன்னும் இந்த பைக்கை வந்து இன்னும் ஸ்மூத்தராகவும் ஒரு ரிஃபைண்டாகவும் ஒரு நல்ல ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கிறதுக்காக சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இந்த BS6 அப்டேட்டில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 km நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த 60-70 கேப் என்னங்கிறது இந்த ரைட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அந்த ரைட் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த பைக்கோட ரியர் லுக்குங்க, அந்த ரியர் லுக்கு வந்து ஒரு ஹாலஜன் டெயில் லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரியர். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ரைட் பண்ணும் இல்லை ஒரு ஒரு லக்கேஜ் வந்து நீங்கள் கேரியராக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வில்லேஜ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பைக்கில் தான் வந்து காய்கறி விற்கிறது இல்லை பால் கொண்டு போய் ஊற்றுறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னான தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு குரோம் வித் இந்த கேரியர் கொடுத்துருக்கு. பைக்கை பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த லேடி ஹேண்ட் ரைல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஹேண்ட் கிரிப்னு சொல்லலாம், இது பைக்லேயே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்கில் நீங்கள் அக்சசரிஸை தான் போடணும், பட் அந்த விஷயம் இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்தது உங்கள் காஸ்ட்டை வந்து ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த சீட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு 110cc இந்த ஒரு 77,000-80,000 பட்ஜெட்டில் இந்த மாதிரியான ஒரு டிசைன், இந்த மாதிரியான ஒரு வைடரான சீட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட குஷனிங் எப்படி இருக்குது, ரைட் பண்ணும்போது இதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரைடில் பார்க்கலாம். அப்புறம் இந்த பைக்கோட டேங்க்குங்க, இது வந்து 10 L டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நோட்டிசபிள் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரியான பேடிங் கொடுத்துருக்கிறது இந்த பைக்கை ஒரு நல்ல ஒரு ரிச்சாக காட்டுது. அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கீ செட்டப், அப்புறம் இதில் வரக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து என்னோடய ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு இந்த ப்ரீமியம் பைக்குக்கு இந்த இடத்துல குரோம் கொடுத்தது கொஞ்சம் ஒரு சமவ் எனக்கு அந்தளவுக்கு ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி தெரில. இதுக்கு பதிலாக பிளாக் கொடுத்துருக்கலாம், இல்லை பியோனோ பிளாக் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்தா நான் ரிச்சாகவே இருந்திருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு லுக்கு வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் அப்படி கொடுத்துருந்தாலும் இதில் விஷயங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடு, அப்புறம் இதில் கூடிய ஓடோமீட்டர்ஸ், அப்புறம் இதில் வரக்கூடிய எக்கனாமி அண்ட் பவர், அப்புறம் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல்க்கான அந்த கேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வார்னிங்கில் ஃபஸ்ட் வார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டுங்க, இந்த பைக்கை நீங்கள் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் ரைட் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு வார்னிங் அண்ட் சேஃப்டியும் கூட. அப்புறம் இன்ஜினுக்கான மால் ஃபங்க்ஷன் வார்னிங் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ்க்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க, ஹைபீம் லோபீமுக்கான லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட இந்த ஹேண்டில் பார் செட்டப் அப்படின்னு இந்த 110cc அப்புறம் லோ பட்ஜெட் பைக்கில் இந்த மாதிரியான ப்ரீமியம் சுவிட்ச் கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த பட்டன் சைஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா நம்ம கையை நல்லா ப்ளேஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்டன்ஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஹாரன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாரன் வந்து நல்லா ஒரு ரீசனபிளான சவுண்டாக இருக்குது. இன்னும் பெட்டராக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த 110cc ஒரு 90-100 ஸ்பீடு போகக்கூடிய ஒரு பைக்குக்கு இந்த ஹாரன் போதுமானு பார்த்திங்கன்னா தாராளம். அப்புறம் இதில் கூட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சுவிச்சஸ் நல்லாயிருக்கு. லோபீம் ஹைபீம் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ் சுவிட்ச் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அப்புறம் அதில் கூட அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிளாக் லிவருக்கு பதிலாக ஸ்பெஷல் எடிஷனில் சில்வர் லிவர் கொடுத்துருக்கிறது பைக்கை நல்லா ஒரு ரிச்சாக காட்டும். அப்புறம் இந்த மிரர் வந்து இதில் வந்து பிளாக் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இது வந்து பேசிக் மாடல். இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பெஷல் எடிஷன் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராயல் என்ஃபீல்டில் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் மிரர், குரோ மிரர் அது கொடுத்துருப்பாங்க. பைக்கை சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்குக்கோட டாப் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பேடிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. அந்த 3 வேரியண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் வர வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பைக்கோட எக்ஸ்டீரியர் லுக் நீங்கள் பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ரியர் லுக், அப்புறம் அந்த சைட் லுக், சைடில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டாண்டு, உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க, அப்புறம் வந்து சென்டர் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இதில் வரக்கூடிய லிவருங்க, லிவர் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிசைனில் தான் மற்ற பைக்கில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பைக்கில் நீங்கள் கீழேருந்து மேலேயும் லிஃப்ட் பண்ணலாம், மேலேருந்து கீழேயும் லிஃப்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இன்ஜினில் வரக்கூடிய அந்த பெயிண்ட்டை கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்குது.
ஜஸ்ட் ஒப்பீனியன், இதை வந்து பிளாக்ல கொடுத்துருந்தா மற்ற டிவிஎஸ்ல வர மாதிரி கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஒரு நார்மலாகவே இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு கோல்டு அண்ட் பிளாக் அண்ட் ரெட்டு கொடுத்தது கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 அக்லியான ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த பைக்கை பார்க்கும்போது. இப்போ வரக்கூடிய ரெகுலரான இந்த ஐ மீன் இந்த 2020 BS6 அப்டேட்க்கு அப்புறம் வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் நீங்கள் பார்ப்பீங்க. யூஸ்வலாக வந்து நார்மல் பைக்ஸில் வந்து அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பைக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கேபிள் வரும். ஒன்று வந்து ஸ்பீடாமீட்டருக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு. பட் இப்போ வர லேட்டஸ்ட் பைக்ஸ் எல்லாமே வந்து 2 கேபிள் வரும். எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து இந்த டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய SBT அதாவது சிங்கர்னைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜிக்கான ஒரு ஒரு கேபிள் தான் இது. ரியர் பிரேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப்பிங்கில் ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து இதில் நீங்கள் நல்லாவே தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் நோட் அதை உங்களுக்கு நான் வர்ற அந்த எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டயர் செட்டப்ங்க, 18 இன்ச் கொடுத்துருந்தாலும் இதோட பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இதை விட முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது பேக் சைடில் இந்த டயர் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஆல்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆஃப் ரோடிங் டயர்ஸ், அந்த மாதிரியான ஒரு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ஆக்சுவலாக சன்லைட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டயர் கொடுக்கறதுனால ஆஃப் ரோடிங், அதாவது ஒரு வில்லேஜ் ரோடு இல்லை ரோடு வந்து நல்லா இல்லை ரொம்ப ஒரு மட்டு சகதியாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிரிப் இந்த டயரில் கிடைக்குது. அப்புறம் இந்த பைக்கில் இன்னொரு நோட்டீஸபிளான விஷயம் வந்து இந்த செயினுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடிக்கடி வந்து செயின் லூப் பண்ணுறது ஆயில் பண்ணுறதுங்கிறது தேவையான அந்த விஷயங்கள் வந்து இந்த பைக்குக்கு தேவையே இல்லை. ஸோ இதுதான் இந்த பைக்கோட எக்ஸ்டீரியர் லுக்குங்க. இந்த ரேடியனோட டாப் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. ஓவர் டேக்கிங் செம்மையா இருக்கு. சீரியஸாவே ஒரு 110 cc பைக் ஓட்டுற ஃபீல் கொஞ்சம் கூட இல்ல. ஒரு கை எடுத்து ஓட்டினாலும் வண்டி நல்லா ஸ்டேபிளா இருக்கு பாருங்க. 90 கூட வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா போகுது வண்டி. ஸோ 92 km/h வந்து நான் ரீச் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா மேபி ஒரு 95 இல்லை 100 வரைக்கும் டச் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ரேடியன் ரைட் பண்ணியிருந்தீங்களா, உங்களுடைய டாப் ஸ்பீடு இந்த பைக்கில் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க அப்படிங்கிற கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ நம்ம ரைட் பண்ணுற வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம்மில் வரக்கூடிய ஒரு பேசிக் வேரியண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை ட்ரை பண்ணலாம். ஒரு 60 வரைக்கும் நம்ம க்ரூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்பீடு வந்து 60. இதோட பிரேக்கிங் ஓ நல்லாவே இருக்குங்க. நான் ட்ரம்மு எவ்வளோ பிடிக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் பிரேக் பண்ணேன், பட் நல்லாவே இருக்குது. ரியர் செக் பண்ணிடலாம் வாங்க. சேம் 60 மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ரியர் பிரேக்கிங் அதை விட நல்லா இருக்குது. ஏன்னா ரியர் பிரேக்கிங் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SBT அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுக்குறதுனால ரியர் பேக் சைட் பிரேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அப்ளை ஆகும். ஸோ ரியர் பிரேக் நல்லாயிருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக், அதாவது ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் வீல் வந்து ஸ்கிட் ஆகுது. ரியர் பிரேக்கை மட்டுமே ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வண்டி வலிக்கிட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அஸ் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்டாக நான் சொல்கிறது, ஃப்ரண்ட் பிரேக்கு நிறையா ஃபோர்ஸ் கொடுங்க, ரியர் பிரேக்கு கம்மியாக கொடுங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரயில்வே கேட்டுக்காக போட்ட ஸ்பீட் பிரேக்கர், பெரிய ஸ்பீட் பிரேக்கர், கொஞ்சம் கூட டச் ஆகலை. ஸோ நீங்கள் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்பி இந்த பைக்கை வாங்கலாம். ஏன்னா வில்லேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு அந்தளவுக்கு ஒரு நல்ல ரோடு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் பாருங்கள், ஒரு ஆஃப் ரோடு ஒரு முள் ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். வண்டி நல்லாவே இருக்குது. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஒரு டயரும் ஒரு ரீசன் தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ரெகுலர் லைஃபுங்க, நம்ம ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம், எந்த மாதிரியான ரோட்டில் ஓட்டுறோமோ அந்த ரோட்டுக்கு தாராளமாக இந்த பைக்கை ஓட்டலாம் பாருங்கள். பிரேக்கிங் நல்லாயிருக்கு. இதில் இருக்கக்கூடிய டயரிங்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டிவிஎஸ் பைக்கில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் தாங்க. உங்களுக்கு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க நம்ம ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ரைட் பண்ணும்போதே உங்களுடைய ரைடிங்கோட அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மைலேஜ் வரும், ஐ மீன் எந்த மாதிரியான மைலேஜ் வரும் அப்படிங்கிறது இங்கேயே பார்த்துக்கலாம். எக்கனாமியில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, அதாவது க்ரீன் லைட் எரியுது அப்படின்னா நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி வரும். அதுவே நான் கொஞ்சம் அதிகமாக ஓட்டினேன்னா அது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஆரஞ்சுக்கு மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஓட்டும்போது நல்ல பவர் கிடைக்கும். ஏன்னா இது வந்து எக்கனாமி மோடு, இது வந்து பவர் மோடு. பவர் மோடில் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது, பிகாஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறீங்க, எக்கனாமிலே ஓட்டுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த லைட் வந்து அடிக்கடி நம்மளை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சராக நான் ஃபீல் பண்ணுறேன்.
இந்த பைக்கோட குஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்டவுட்டபிளி நல்ல ஒரு வைடரான செட்டப் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து நல்லா வந்து வைடரான செட்டப் மட்டும் இல்லாமல் நல்லா லாங்காக கொடுத்துருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக ப்ளேஸ் பண்ணி போக முடியுது. இப்போ நீங்கள் என்னோடய கால் பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறானே, நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டேங்க்கும் சீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்கிறதுனால இந்த டேங்க்லேயும் வந்து நம்ம குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியோட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ஸை வந்து முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா முன்னாடி உட்கார வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் தான் வந்து பைக்குக்கு அலோடு, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏன்னா நம்மளால் கார் வாங்க முடியாது, நமக்கு பைக் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் பர்ஃபெக்டாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு கம்யூட்டரிங் பைக், அதாவது ஒரு பட்ஜெட் பைக்கை வந்து அடித்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம், ஏன்னா அந்தளவுக்கு பவர் இருக்காது, ஒரு ஸ்லோவாக ஓட்டலாம், ஒரு மைலேஜ் வர்றதுக்காக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பைக்கில் நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா இருக்கிறதுனால சும்மா போகிறவங்களை அப்படி உசுப்பேத்துற மாதிரி இருக்குது. அப்படி 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 சும்மா ஒரு ஸ்லோவாக ஓட்டுறத விட ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது இந்த பைக் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க, ஒரு புல்லட் ஃபீல் வருதா? சிசியோட சவுண்டை இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி எந்த பைக்குமே நான் ஓட்டினதில்லை. ஃபஸ்ட்டு பைக் அப்படின்னா இந்த டிவிஎஸ் ரேடியன் தான். நீங்கள் இந்த பைக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஆன்ரோட் ப்ரைஸ், இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க, இந்த பைக்கில் மொத்தம் என்ன எவ்வளோ வேரியன்ட் இருக்குது அப்படின்ற இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் வந்து மூணு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மோட்டர்ஸ். ஸோ இவங்களோட பிரான்ச் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்ட் ராஜபாளையத்தில் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே வந்து பார்ப்போம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து மொத்தம் மூணு வேரியண்ட் இருக்குங்க. அந்த மூணு வேரியண்ட்டோட ஃபஸ்ட் வேரியண்ட் அப்படியே பேசிக் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் தான். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மற்ற வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து இன்னும் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸ்பெஷல் எடிஷனில் வந்து ட்ரம் ஒரு வேரியன்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பெஷல் எடிஷனில் டிஸ்க் அப்படின்ற வேரியன்ட் இருக்குது, மொத்தம் மூணு வேரியன்ட். ஸோ இந்த பேசிக் வேரியன்ட்டுக்கும் அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் எடிஷனில் வந்து அந்த மிரர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பிளாக்ல இருக்கும். அப்புறம் வந்து டேங்க்குக்கு மேலே எந்த ஒரு கவருமே வராது. இதில் வந்து மொத்தம் ஆறு கலர் மட்டும் கொடுக்குறாங்க. இதே வந்து நீங்கள் ஸ்பெஷல் எடிஷன் போனீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் மிரருக்கு பதிலாக அதில் வந்து குரோம் மிரர்ஸ் வரும். அப்புறம் அந்த டேங்க்குக்கு மேலே வந்து ஒரு அடிஷனல் ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வராத சில கலர்ஸ் அதில் கொடுக்குறாங்க. இதில் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் வந்து நார்மல் கலர்ஸ், ரெகுலரான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஸ்பெஷல் எடிஷன் போகிறவங்களுக்கு வந்து குரோம் பர்பிள், குரோம் பிளாக், அப்புறம் வந்து இன்னும் சில நேம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த கலர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீலர்ஷிப் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் எடிஷனுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதே வந்து அந்த ஸ்பெஷல் எடிஷனில் இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்கில் வருது. ஸோ இந்த மூணு வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் பப்பப் ஆகும். இது வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஐஸ்வர்யா மோட்டார்ஸில். ஸோ இந்த ஐஸ்வர்யா மோட்டார்ஸ் என்னெல்லாம் வந்து இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு மொத்தம் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க, ஆர் 36,000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துறாங்க. அது போக 5 இயர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபஸ்ட் இயர் வந்து காம்ப்ரிஹென்சிவ், மற்ற 4 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் கவர் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட சர்வீஸ் வந்து மொத்தம் 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த பைக்குக்கான ரோட் டேக்ஸ் அவங்க கவர் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர் பிளேட்டோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, டெலிவரி டைமில் ஒரு ஹெல்மெட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஐஸ்வர்யா மோட்டார்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற பேமெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனான்சியல், அதாவது உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணாலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. டெலிவரி டைமில் நான் சொன்னால் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. இல்லை ப்ரோ ரேடியன் மட்டும் இல்லை, நான் மற்ற ஸ்கூட்டர் செக்மெண்ட்டும் பார்க்குறேன் அப்படினாலும் தாராளமாக அங்கே போகலாம். அங்கே எல்லா பைக்ஸுமே அவைலபிள் இருக்குது. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், ப்ரோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, நான் இந்த பைக் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த விஷயத்தை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வந்து இதுதான் தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தையும் இல்லை, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு ஜென்ரலாக ஒரு என்கொயரி பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெகுலரான கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பைக் உங்களுக்கு பிடிக்குமா, பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன், ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப்.